வணக்கம். சற்று முன்னிலை முக்கிய தகவல். ஊடங்கு பேருந்துகளுக்கு தடை, புதிய பகீர் செய்தி. திரும்ப நம்மளுக்கு ஊடங்கு போடப்படுறதா இருக்குங்க. அதன் மூலிமா நம்மளுக்கு பேருந்து போக்கு தடை விதிக்கப்படுறதா இருக்குங்க. அது எல்லாமே என்னன்றதை கன்ஃபார்மாக இந்த இடத்துல நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்த்துலாம். மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல், தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டுறாங்க, ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பிட்டாங்க, எல்லாமே நம்மளை சேனல் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்ததுனால மாவட்டம் விட்டு மாவட்டம் சில தடை விதிக்கப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பஸ்கள் வந்து நமக்கு இயக்கப்படாது அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடுதல் தளர்வுகள் நம்மளுக்கு அளிக்கப்படுத்தாங்க. அதன்படி பார்க்கும்போது நீங்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுக்கு மாநிலம் விட்டு மாநிலம் செல்ல நம்மளுக்கு அனுமதி கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஜிகா வைரஸ் அப்படின்னா கொசுகள் மூலமாக பரக்கூடிய வைரஸ் வந்து அங்கே அதிகமான மக்களை தாக்கக்கூடும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ ஐசிஎம்ஆர் ஆய்வகம் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அதாவது மூன்றாம் கொரோனா அலை வருவதற்கு நம்மளுக்கு கட்டாயம் 100 முதல் 125 நாட்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்க்கும்போது கொரோனா மூன்றாம் அலையினால கிட்டத்தட்ட எந்த பேர் வந்து பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாரு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஐசிஎம்ஆர் ஆய்வு மூலம் தெரிவிக்காங்க. இதன்படி பார்க்கும்போது 80 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கொரோனா தடுப்பூசி போட்டதுனால அவங்க வந்து நமக்கு காப்பாற்றப்படுறான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 40 கோடி பேர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அபாய கட்டத்தில் உள்ளதாக ஐசிஎம்ஆர் ஆய்வகம் மூலமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க. இதன்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பேருந்துகள் நம்மளுக்கு தடை விதிக்கப்படுமான்றது கன்ஃபார்மாக பார்த்தலாம். இந்நிலை ஊரடங்கு காரணமாக தமிழகம் கர்நாடகாவில் பேருந்துகள் இயக்க தடை தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேருந்துகளை பயணம் செய்ய முடியாது, அங்கே வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க. இதனால் கர்நாடகாவில் இருந்து தமிழகம் வரும் பயணிகள் அம்மாநில பேருந்துகளில் பயணிக்க ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் ஏறி தாளவாடி பகுதியில் வருகின்றனர். அங்கிருந்து தமிழகம் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதனால் தமிழக பேருந்துகளில் கூட்டம் அலை மோதுவதால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். அதாவது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான கொரோனா பாதிப்பு இருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் ஒரு ஒரு மாநிலங்களும் அதிகமான பாதிப்பு இருக்கும் போது அந்தந்த மாநில மக்கள் வந்து நம்மளுக்கு ஆட்டோ மூலியமாவோ இல்லை லிஃப்ட் கேட்டோ பைக் மூலியமாவோ வேற ஒரு மாநிலங்கள் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு தமிழ்நாட்டில் அதிகமாச்சு அப்படின்னா பேருந்து போக்குவரத்து நம்மளுக்கு தடை நீடிக்கப்படுறதா இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன நடக்கின்றது நம்ம சேனலில் அடுத்தது பார்த்துலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகமாக பாதிப்பு இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே கேரளாவுக்கு போகிறதுக்கு அச்சப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நன்றி.